நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. சோதனை பிரயாணம் சாதனையாய் முடியும் என்று போதித்தீரையா எனக்கு, போதித்தீரையா எனக்கு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வேதவசனத்தை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படி நம்ம தலை தாழ்த்தி செபிக்கலாமா? துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கின்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபிக்கிற போதும் துதிக்கிற போதும் அவர் இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். என் பிள்ளைங்க எப்போ ஜெபிப்பாங்க, எப்போ என்னை துதித்து மகிமைப்படுத்துவாங்க, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அவளாயிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சோதனை பிரயாணம் சாதனையாய் முடியும் என்று போதித்தீரையா எனக்கு. சொல்லுங்க, நீங்க இவைகளை சொல்லலாமா? என் சோதனை பிரயாணம் சாதனையாய் முடியும் என்று போதித்தீரையா எனக்கு, போதித்தீரையா எனக்கு. புடமிட்ட பின்னே நான் பொன்னாய் விளங்கிடவே இன்னும் என்னை வணைந்து கொள்ளும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? புடமிட்ட பின்னே நான் பொன்னாய் விளங்குவேன் அப்படின்னு சொல்லி யோபு என்கிற பக்தன் சொல்லுகின்றான். நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்க துக்கத்தை மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை யோசுவா டிவி மூலமாக கடந்து வருகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா நீ சொன்னீரல்லவா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் தூக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொன்னீரே, உம்முடைய வாக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பலிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் இப்படியாக 20வது வசனத்தில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் பிரியமானவர்களே. வேத வசனத்தில் உள்ள உண்மையை சொல்லுகின்றேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, பொய்யல்ல. அல்லேலூயா. பாருங்க, உலகமோ சந்தோஷப்படும். பாருங்க, இந்த உலகம் சந்தோஷத்திற்குள்ளே இருக்கும், ஆனால் நீங்கள் துக்கப்படுவீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வேத வார்த்தையை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? எத்தனையோ பிரசங்கத்தை நம்முடைய காதுகளிலே நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு கொஞ்ச நேரம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். பாருங்கள், இயேசு சொல்கிறார், மெய்யாக மெய்யாக உண்மையாக உண்மையாக நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும். ஏன்னா இந்த உலகத்தின்படி நடக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா இன்னொரு வாழ்க்கைக்கு அவங்க ஆயத்தப்படலை, அவைகளை அவங்க நினைக்கலை, அவைகளுக்காக பிரயாசப்படலை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, உலகம் சந்தோஷப்படும், உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது என்று இயேசு சொல்லுகின்றார். பகைக்கக்கூடிய உலகம், ஒதுக்கக்கூடிய உலகம், நம்மை திகைக்க வைக்கக்கூடிய உலகம், உலகம் இதில் இருக்கிறது. அந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் அழுது புலம்புவீங்க, ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொல்லுகின்றார். இயேசு சொன்ன வார்த்தை பிரியமானவர்களே, அது ஒரு உறுதி உள்ள வார்த்தை, அது ஒரு உன்னதமான வார்த்தை. இந்த துக்கம் எப்படி வரும் என்று அதை அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனால் அந்த துக்கம் எப்படி இருக்குமா பாருங்க. ஸ்திரியானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற பின்பு ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் அவள் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல பாருங்க, அதுபோல எப்படி, எது போல, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட மாட்டான். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்டு வந்த கிருபை உள்ள வார்த்தை, இந்த வார்த்தை என்னுடைய இருதய பலகைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 27வது வயதில் இந்த வேத வார்த்தைகளை எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணின அந்த வேத வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் மறக்காமல் வைத்திருக்கின்றேன். அந்த வார்த்தையை நான் அடிக்கடி தியானித்து அவைகளை அதிகமாக மனதிலே வைத்து அவைகள் மூலமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த உலக வாழ்க்கையிலே துக்கத்தை தோற்கடிக்கிறேன், துயரத்தை தோற்கடிக்கிறேன், அழுகையை தோற்கடிக்கிறேன், கண்ணீரை தோற்கடிக்கிறேன், வியாதிகளை தோற்கடிக்கிறேன், வெற்றி சிறக்கிறேன். காரணம் என்ன? அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், மறுபடியும் நான் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்க சந்தோஷத்தை உங்கள் இடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட மாட்டான் என்று இயேசு சொல்கின்றார். அந்த வார்த்தையை தான் நாம் மறுபடி இயேசு சொன்னார். இப்படி இயேசு சொன்னதுதான்
அவர் சொல்லுக்கு யாருமே இந்த உலகத்தில் உள்ள எவைகளுமே எந்த ஒரு சக்திகளுமே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக மறுப்பாக தடுப்பாக நிற்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை உங்கள் இடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட மாட்டான். அன்பானவர்களே, யோபு என்கின்ற பக்தனை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா? அவனுடைய சூழலை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? அவன் பிள்ளைகளை இழந்து, செல்வத்தை இழந்து, பணத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை இழந்த நிலையில, தனித்து விடப்பட்ட நிலையில, அவன் துக்கம் ஆறாததா இருந்த நிலையிலும் பார்த்தீர்களா? யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுவின் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, முதலாவது கொடுத்த ஆசீர்வாதம் தன்னை விட்டு இழந்த நிலையில, அவனை விட்டு பிரிந்து போன நிலையில, பிள்ளைகளும் செல்வங்களும் சொத்து சுகங்களும் பிரிந்து போன நிலையில எப்படி துக்கம் அடைந்திருப்பான்? வியாதியோடு தனிமையோடு அவன் இருந்த துக்கத்தை நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? அதனால் அவன் பாவம் செய்யலை, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினான். நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைவாய் இருப்பது அப்படின்னு சொல்லி தேவ பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் இந்த யோபான் சுவிசேஷத்தில் 16 அதிகாரத்தில் 22 வசனத்தில், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து யோபுவின் முகத்தை பார்த்தார் அல்லவா? கூட வந்த சிநேகிதர்கள் யோபுவை குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா? நீர் பாவம் செய்து விட்டீர், தேவ சாயலை இழந்து விட்டீர், தேவனுக்கு கோபத்தை மூட்டிவிட்டீர், அதனால தான் உமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, துக்கம், துயரம், கண்ணீர், இழப்பு, பட்டினி, தனிமை என்று சுட்டி காட்டினாங்க. அவங்களுக்கு யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க, துக்கத்தை ஆற்றும்படி சிநேகிதனாகிய யோபுவே, நீர் எப்படி வாழ்ந்த மனுஷன், எப்படி இருக்கின்றீரே என்று சொல்லி பரிதாபப்பட வேண்டும் என்று வந்தாங்க. யோபுவை பார்த்த உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவங்க உட்கார்ந்து ஒரு சில நாட்கள் ஒன்றுமே பேசாமல் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதை அடுத்து யோபுவின் மேலே குறைய கூறினாங்க. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் கடைசியாக சொல்லுகின்றார், இந்த மூன்று பேரும் என் தாசனாகிய யோபு பேசினது மாதிரி பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னதை நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, யோபுவின் அந்த முடிவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் என்னுடைய தாசனாகிய யோபிடத்தில் போய் காளைகளை கொண்டு வந்து அவன் உங்களுக்காக பலி செலுத்தி என்னை நோக்கி வேண்டுதல் பண்ணினால் நான் உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லி யோபுவை பெரிய பிரியப்படுத்தினார் அல்லவா? யோபுவுக்கு ஒத்தாசையாக இருந்தார் அல்லவா? யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து தேவனாகிய கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்களை காண்கின்ற தேவனாகிய கர்த்தர், உங்களை காக்கின்ற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி சொல்லுவீர்களா, இயேசு என்னை பார்க்கிறார், என் துக்கத்தை பார்க்கிறார், என்னுடைய தாழ்ந்த நிலையை பார்க்கிறார், என்னுடைய கடன் பிரச்சனைகளை பார்க்கிறார், என்னுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், என்னுடைய இல்லாமையை, என்னுடைய பற்றாக்குறைகளை, என்னுடைய இழந்த நிலைகளை இயேசு பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த யோபுவுக்கு எதிராக அந்த சிநேகிதங்க பேசினது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
பேச மாட்டார். ஆனால் நீங்கள் உத்தம மார்க்கத்தார்களாக நடந்து கொள்ளணும், பரிசுத்தவான்களாக நடந்து கொள்ளணும், நீதிமான்களாக நடந்து கொள்ளணும். துக்கம் வந்தாலும், இழப்பு வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வியாதி வந்தாலும், இந்த யோபு என்கிற பக்தன் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகலை, பரிசுத்தத்தை விட்டு விலகலை, கர்த்தர் விரும்பினபடி வாழ்க்கை வாழ்ந்தான் அல்லவா. பாருங்க, என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றேன். இந்த வேதத்திற்கு விரோதமாக, என் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக நான் ஒரு பாவத்தை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோபு ஒரு கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அதனால தான் யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். இங்கே நான் மறுபடியும் உங்களை காண்பேன், உங்கள் துக்கம் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும். யோபுவை தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். இங்கே இயேசு சொல்றார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட மாட்டான். பிரியமானவர்களே, போராட்டமா, இன்னும் துயரமா, இன்னும் பிரச்சனைகளா, இன்னும் நீங்கள் மனம் அடிவாகி கொண்டிருக்கின்றீர்களா, வியாதியா, எவைகளாக இருந்தாலும் சரி, அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜோசுவா டிவி மூலமாக, சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கிறிஸ்து கொடுத்த வேத வசனத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றோம். அது போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட மாட்டான். உலகிலே உண்டு உபத்திரவம், இயேசு ஜெயித்தார் திடம் அடைவோம். உலகிலே உண்டு உபத்திரவம், இயேசு ஜெயித்தார் திடம் அடைவோம். நம்பி நாமும் ஜெயிப்போம் என்று, நம்பி நாமும் ஜெயிப்போம் என்று அறிக்கையிட்டே நாம் மார்ப்பரிப்போம். அல்லேலூயா. அறிக்கையிட்டே நாம் மார்ப்பரிப்போம். வழியாக மோட்சம் போகணும் பெய்யாக, தொடர்வோம் பயணம் துணிவாக, தொடர்வோம் பயணம் துணிவாக, இயேசு வருவார் துணையாக, இயேசு வருவார் துணையாக. வழியாக மோட்சம் போகணும் மெய்யாக. அன்பானவர்களே, அந்த மோட்சத்தை வாஞ்சிக்கின்ற நமக்கு இந்த உலகத்தில் துக்கம் உண்டு. ஆனாலும் உங்களையும் என்னையும் காண்கின்ற ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார். அன்றைக்கு ஆகாரை பார்த்த ஆண்டவர், அன்றைக்கு யோபுவின் முகத்தை பார்த்த ஆண்டவர் சொல்லுகின்றார், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இதயம் சந்தோஷப்படும். பவுலுக்கு வந்த உபத்திரவம் யாருக்கு வந்தது? இங்கேதான் யோபுவுக்கு வந்த உபத்திரவம் யாருக்கு வந்தது? இங்கேதான் இயேசுவுக்கு வந்த உபத்திரவம் யாருக்கு வந்தது? இங்கேதான் மரணம் வந்தாலும் என்ன,
இருந்தாலும் என்ன மறுமை வாழ்வில் இயேசுவுடன் வாழ்வேன் என்று மகிழ்ந்தான். மறுமை வாழ்வில் இயேசுவுடன் வாழ்வேன் என்று மகிழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகம் பாடுகள் வழியாக மோட்சம் போகணும் மெய்யாக, அநேகம் பாடுகள் வழியாக மோட்சம் போகணும் மெய்யாக, தொடர்வோம் பயணம் துணிவாக, தொடர்வோம் பயணம் துணிவாக. இயேசு வருவார் துணையாக, இயேசு வருவார் துணையாக. துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும், சந்தோஷம் வரும். அழுகை மாறிடும், சந்தோஷம் வரும். உண்மை உண்மை உண்மைதான் இது, என் இயேசு சொல்லிய வார்த்தையில் உள்ளது. உண்மை 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 இதுதான், என் இயேசு சொல்லிய வார்த்தை இதுதான், என் இயேசு சொல்லிய வார்த்தை இதுதான். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். பிரியமானவர்களே, இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும், உங்கள் எல்லா துக்கங்களிலும், உங்களுடைய எல்லா அங்கலாய்ப்புகளையும் இயேசு பார்க்கிறார். சொல்லுங்க, நான் மாத்திரம் உபத்திரவப்படல, நான் மாத்திரம் துக்கப்படல, என் கூட இருக்கிற இயேசுவும் சேர்ந்து என்னோடு துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். என் இயேசுவை துக்கப்பட்டு படுத்துகின்ற எந்த காரியமும் என் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. துக்கத்தை மாற்றுவார். இப்பொழுதே இந்த நேரத்திலே, இந்த ஜெப வேளையிலே துக்கத்தை மாற்றுவார். பிரியமானவர்களே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொல்லலாமா? அறிக்கையிட்டு ஜெபிக்கலாமா? நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் தேவனாகிய கர்த்தர் என் உள்ளத்தில் தந்தீர் என்று பக்தன் சொல்லுகின்றான். அதே மாதிரி இயேசு சொன்னார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். யோபுவின் முகத்தை பார்த்த கர்த்தர் உங்க முகத்தை பார்க்கிறார். ஆகாருடைய முகத்தை பார்த்த கர்த்தர் உங்க முகத்தை பார்க்கிறார். அன்றைக்கு சீடர்கள் முகத்தை பார்த்த கர்த்தர் உங்கள் முகத்தையும் பார்க்கிறார். என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனாகிய கர்த்தர், என் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற தேவனாகிய கர்த்தர் உங்க துக்கத்தை மாற்றுவார், உங்க சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் 100 மடங்கு விசுவாசத்தோடு பிரசங்கிக்கின்றேன். உங்க துக்கம் இப்பொழுதே மாறும், சந்தோஷமாகும். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லவராகிய ஆண்டவர் இயேசுவே, நீ அன்பு சீடர்களோடு பேசின இந்த வார்த்தையை, யோவான் 16:20 உள்ள சில வசனத்தை நான் கொஞ்ச நேரம் தியானித்தோம். நீ சொன்னீர் அல்லவா, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இந்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு தலைப்பு உண்டாகட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு கம்பீரம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் துள்ளுதல் உண்டாகட்டும். எந்த காரியம் இவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த துக்கத்தை என் ஆண்டவர் இயேசு நாமம் தூக்கி எறிவதாக. பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.